மேகதாது அணை கட்ட இந்தியா கூட்டணியை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் அனுமதி பெற சித்தராமையாவுக்கு கர்நாடக பாஜக வலியுறுத்தல். தமிழ்நாடு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் கர்நாடக பாஜக எம்பியின் கோரிக்கையால் இரட்டை நிலைப்பாடு அம்பலம். அதிமுக விமர்சனம் குறித்து அண்ணாமலை பதிலளிக்க மறுப்பு. கூட்டணி குறித்து தேசிய தலைமையை முடிவு செய்யும் என மீண்டும் திட்டவட்டம். சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில் வழித்தடத்தை தமிழ்நாடு அரசிடம் கொடுக்க முடிவு. தமிழ்நாடு அரசு எப்போது கேட்கிறார்களோ அப்போது ஒப்படைக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். கேரளாவின் திருச்சூரில் நகைக்கடையின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்கும் முயற்சி. நகைகள் அனைத்தும் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்ததால் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பின. ஆசிய விளையாட்டுப் போட்டி துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்றது இந்திய அணி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்விராஜ் உள்ளிட்ட ஆடவர் அணி அசத்தல். ஆசிய விளையாட்டில் கோல்ஃப் துப்பாக்கிச் சுடுதல் பெண்கள் பிரிவுகளில் இந்தியாவுக்கு வெள்ளி. 11 தங்கப்பதக்கத்துடன் பட்டியலில் 4வது இடத்தில் நீடிக்கிறது இந்திய அணி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள சிவாஜியின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்பு. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டத்திற்கு சிபிஎஸ்இ எதிர்ப்பு. ஒரே பாடத்திட்டத்தில் பிராந்திய கலாச்சாரங்கள் புறக்கணிக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் பதில். குற்றால அருவிகளில் நீர்வரத்து சற்று குறைந்தது. சுற்றுலா பயணிகள் குளிக்க விதித்திருந்த தடை நீக்கம். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை. நீர்வரத்து அதிகரிப்பால் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை சரிவு. தொடர் மழையால் செடிகளிலேயே பூக்கள் அழுகி வீணாவதாகவும் விவசாயிகள் வேதனை. ராகுல் காந்தி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக புகார். பாஜக சமூக வலைதள நிர்வாகியை கைது செய்தது காவல்துறை. காவிரியில் நீர் திறக்கப்படாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிவு. அடுத்த 6 நாட்களுக்கு மட்டுமே பாசனத்திற்கு நீர் திறக்க முடியும் என்பதால் விவசாயிகள் கலக்கம். பழனி முருகன் கோயிலில் செல்போன் கொண்டு செல்ல இன்று முதல் தடை. பக்தர்களின் செல்போன்களை மலையடிவாரத்தில் வைத்துச் செல்ல ஏற்பாடு. புரட்டாசி மாதம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.